பாகிஸ்தானில் பயணியர் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் 15 பேர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த சுமார் 50 பேர் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். தெற்கு பாகிஸ்தானின் கராச்சியிலிருந்து ராவல்பிண்டிக்கு சென்று கொண்டிருந்த ஹசாரா எக்ஸ்பிரஸ் ரயில் சிந்து மாகாணத்தில் 2 ரயில் நிலையங்களுக்கிடையே தடம் புரண்டது. இந்த விபத்தில் சிக்கிய பலர் தடம் புரண்ட ரயில் பெட்டிகளுக்கு அருகே கிடப்பது போன்ற உள்ளூர் டிவி காட்சிகள் இணையத்தில் பரவி வருகிறது. 5 முதல் 10 பெட்டிகள் வரை தடம் புரண்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. பிரதமர் என்ற முறையில் கிடைத்த விலை கூடிய பரிசுகளை விற்று அரசு பணத்தை சுவாகா செய்த ஊழல் வழக்கில் நேற்று 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை ராவல்பிண்டியில் உள்ள அடியாலா சிறைக்கு மாற்றுமாறு இஸ்லாமாபாத் விசாரணை நீதிமன்றம் உத்தரவிட்டது. சிறை தண்டனை அளிக்கப்பட்டதும் லாகூரில் தமது வீட்டிலிருந்து உடனடியாக கைது செய்யப்பட்ட இம்ரான்கான் அட்டோக் நகரில் உள்ள மிக பாதுகாப்பான சிறையில் அடைக்கப்பட்டார். இஸ்லாமாபாத் கூடுதல் அமர்வு நீதிமன்றம் இம்ரான்கானை கைது செய்யுமாறு இஸ்லாமாபாத் காவல்துறை தலைவருக்கு உத்தரவிட்டது. ஆனால் அதை முந்திக் கொண்டு பஞ்சாப் மாகாண போலீசார் அவரை கைது செய்து அட்டோக் சிறையில் அடைத்துவிட்டனர்.